வன்முறைக்கு தூண்டுவதாகத்தான் இருக்கும், சமூக பதற்றத்தை உருவாக்குவதாக இருக்கும். திடீரென்று திருவள்ளுவருக்கு காவி துணியை போர்த்துவார்கள். திருவள்ளுவர் மீது நன்மதிப்பு உள்ளவர்களை சீண்டுவது. ஆனால் தமிழ்நாட்டில் முதல் முறையாக பெரியார் சிலை அவமதிக்கப்படுகிறது. திடீரென்று அம்பேத்கருக்கு காவி உடுத்தி திருநீறு பட்டையிட்டு அவரை இந்துத்துவ அடையாளமாக காட்டுகிறார்கள். அம்பேத்கரை தங்களுக்கான தலைவர் என்று உரிமை கோருவதல்ல, அப்படி அவர்கள் இதை கிளைம் செய்யவில்லை. அம்பேத்கரின் மீது நம்பிக்கை கொண்டவர்களை, பற்று கொண்டவர்களை, அம்பேத்கரை உயர்வாக மதிக்கிறவர்களை சீண்டுவது. அண்மையிலே நடந்த ஒரு சம்பவம், ஒரு மிலிட்டரி இராணுவத்தில் வேலை செய்தவன், அவனுக்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் குடும்ப அடிப்படையில் நடந்த பிரச்சனை, அதிலே ஒரு மோதல், இசக விசகாக நடந்த ஒரு தாக்குதல், மாலேகான் என்கிற இடத்தில் நடந்த குண்டுவெடிப்பு. அப்படித்தான் போலீஸ் புலன் விசாரணையிலே தெரிய வந்தது. பிரக்ஞா தாக்கூர் என்ற ஒரு பெண்மணி, சொல்ல போனா ஒரு ரவுடி, குண்டு வீசியவர் என்று தெரிய வந்தது. அவருக்கு தான் வந்து சீட்டு கொடுத்து எம்பி ஆகினான். இப்போ எம்பியா இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் பார்லிமெண்ட்ல பேசும்போது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு காவி உடை வேற உடுத்திருப்பாங்க. காவி உடை உடுத்தியவர்கள் எல்லாம் துறவிகள் என்று கருதிவிடக் கூடாது. ரவுடிகளே அப்படி இருப்பார்கள், வெடிகுண்டு வீசக்கூடியவர்களே அப்படி இருக்கிறார்கள். ஆறுதல் சொல்லுவதாக இருந்தால் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு போய் ஏதேனும் நிதியை கொடுத்திருக்க வேண்டும். ஆஸ்திரேலிய நாட்டை சார்ந்த ஒரு பாதிரியார் ஒடிசாவிலே நோய் கொண்டவர்களை தொட்டு அவர்களின் நுழைநீரை துடைத்து கண்ணில் வெடிகிற பீளையை துடைத்துவிட்டு அவர்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தவர் ஒரு பாதிரியார் குடும்பத்தோடு பயணித்த காரிலேயே வைத்து தீ வைத்து கொளுத்தினார்கள். அப்படி கொளுத்திய குற்றவாளி பிஜேபி எம்பி அமைச்சர். இந்த மோடி யார் என்பதை பிபிசி அண்மையிலே வெளியிட்டது. ஆர் என் ரவி ஒன்றும் விவரம் இல்லாதவர் இல்லை. ஏனோதானோ என்று பேசுவதற்கு வேண்டுமென்றே பேசுகிறார். அது ஆல்ரெடி டிசைன்ட், வெல் பிளான், திட்டமிட்டது, வடிவமைக்கப்பட்டது. இப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று பயிற்றுவிக்கப்பட்டது, ட்ரெயின்டு. இதையெல்லாம் பேசணும், இப்படி பேசி ஒரு பதற்றத்தை உருவாக்க வேண்டும், தூண்ட வேண்டும். தமிழ்நாட்டில் பிஜேபியை சார்ந்தவர்கள் பேசுகிற ஒவ்வொரு பேட்டியையும் பாருங்கள், பேச்சையும் பாருங்கள். அந்த தலைவர்களோடு பேசக்கூடிய மற்றவர்களின் பேச்சையும் கவனியுங்கள். அவை எல்லாம் வன்முறைக்கு தூண்டுவதாகத்தான் இருக்கும், சமூக பதற்றத்தை உருவாக்குவதாக இருக்கும். திடீரென்று திருவள்ளுவருக்கு காவி துணியை போர்த்துவார்கள். திருவள்ளுவர் இந்து மத துறவி என்று உரிமை கோருவதல்ல, திருவள்ளுவர் மீது நன்மதிப்பு உள்ளவர்களை சீண்டுவது. எந்த மதமும் சாராதவரவர், உலகத்திற்கே பொதுமறை தந்தவரவர், அவருக்கு எந்த சாயமும் இல்லை. அப்படி ஒரு சாயம் பூசினால் திருவள்ளுவரின் மீது நன்மதிப்பு கொண்டுள்ளவர்களை சீண்டி ஒரு விவாதத்தை உருவாக்குவது, அதுதான் அவர்களின் நோக்கம். பெரியார் சிலையில் போய் சாயம் பூசுகிறார்கள், வம்புக்கு இழுப்பது, வேண்டுமென்றே செய்வது. பொதுவாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் அம்பேத்கர் சிலைகள் தான் அவமதிக்கப்படும். அற்பர்கள் ஆங்காங்கே சாதி வெறியர்கள் அதை செய்வார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் முதல் முறையாக பெரியார் சிலை அவமதிக்கப்படுகிறது. சங்கபரிவார்களின் தலையீட்டுக்கு பிறகு அவர்களின் திட்டமிட்ட நடவடிக்கைகள் என்பது ஒன்று, பெரியார் இயக்கங்களை சார்ந்தவர்களை சீண்டுவது, அவர்களை தூண்டுவது, புரவோக் செய்வது, அவர்களை பேச வைப்பது, ஆத்திரமூட்டுவது, அதுதான் முக்கியமானது, ஆத்திரமூட்டுவது. திடீரென்று அம்பேத்கருக்கு காவி உடுத்தி திருநீறு பட்டையிட்டு அவரை இந்துத்துவ அடையாளமாக காட்டுகிறார்கள். இதைவிட ஒரு அயோக்கிய தனம் வேறு என்னவாக இருக்க முடியும்? எப்படி ஆத்திரப்படாமல் இருக்க முடியும்? அவர் பல லட்சக்கணக்கான மக்களோடு பௌத்தம் தழுவிய போது ஏற்றுக்கொண்ட 22 உறுதிமொழிகளுள் முதன்மையான உறுதிமொழி, இந்து கடவுள்களை ஒருபோதும் வழங்க மாட்டேன் என்பதுதான். ஆனால் அவருக்கு இவர்கள் காவி துணியை போர்த்துவதும் திருநீறு பட்டையடிப்பதும் அவரை இந்துத்துவ தலைவராக தோற்றமளிக்க வைப்பதும் எதற்காக என்றால், அம்பேத்கரை தங்களுக்கான தலைவர் என்று உரிமை கோருவதல்ல, அப்படி அவர்கள் இதை கிளைம் செய்யவில்லை. அம்பேத்கரின் மீது நம்பிக்கை கொண்டவர்களை, பற்று கொண்டவர்களை, அம்பேத்கரை உயர்வாக மதிக்கிறவர்களை சீண்டுவது, கோபமூட்டுவது, ஆத்திரமூட்டுவது.
இது அவருடைய ஸ்ட்ராட்டஜி, இது அவருடைய செயல் திட்டம், இது அவர்களின் செயல் உத்தி. அப்பதான் வந்து கோபப்படுவாங்க, ஏ அம்பேத்கர் சிலைக்கு அம்பேத்கர் படத்தை இப்படி போட்ட அப்படின்னு யாராவது ஒருத்தன் சோசியல் மீடியாவில் ரிப்ளை பண்ணா உடனே அவனை பிடிச்சிட்டு தாக்குவது, அதுவே பின்னாளில் வன்முறையாகவும் மாறுவது. வேண்டுமென்றே செய்தது. ஆக திருவள்ளுவர் சிலையை அவமதிக்கிறார்கள், அம்பேத்கர் உருவத்தை அவமதிக்கிறார்கள், பெரியார் சிலையை அவமதிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இப்படி தொடர்ந்து பதற்றத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள், அரசுக்கு எதிரான விமர்சனங்களை கடுமையாக வைக்கிறார்கள். அண்மையிலே நடந்த ஒரு சம்பவம், ஒரு மிலிட்டரி இராணுவத்தில் வேலை செய்தவன், அவனுக்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் குடும்ப அடிப்படையில் நடந்த பிரச்சனை, அதிலே ஒரு மோதல், இசக விசகாக நடந்த ஒரு தாக்குதல், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்து விடுகிறான். அதிலே திமுகவுக்கு என்ன நோக்கம் இருக்க போகிறது, திமுக தலைமைக்கு அதிலே என்ன நோக்கம் இருக்க போகிறது? இராணுவ வீரரே கொலை செய்ய திமுக பின்னணியில் இருந்திருக்கிறது என்று திமுக மீது குற்றம் சாட்டி ஒரு ஆர்ப்பாட்டம். திமுக ஆட்சியாளர்கள் மீது இருக்கிற கோபம் இல்லை, திமுகவை சீண்டுவது, அரசை சீண்டுவது, அரசுக்கு நெருக்கடியை தருவது. ஆறுதல் சொல்லுவதாக இருந்தால் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு போய் ஏதேனும் நிதியை கொடுத்திருக்க வேண்டும். தன் வீட்டு முன்னால் தானே நாட்டு வெடிகுண்டு வீசியிருக்கிறார், அது வெடிக்கவில்லை. பக்கத்தில் விடுதலை சிறுத்தைகளின் கொடியை கட்டிவிட்டிருக்கிறார், அவனே படம் எடுத்து வீடியோ எடுத்து போய் போலீஸில் புகார் கொடுத்திருக்கிறான். சிறுத்தைகள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் என் வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வீசியிருக்கிறார்கள், இதோ பக்கத்தில் கொடியை கட்டிவிட்டு போய்விட்டார்கள் என்று. வழக்கமாக நமக்கு எதிராக திரும்பும் போலீஸ், எவன் எப்போ புகார் கொடுப்பான்னு காத்துக்கிட்டே இருக்குது போலீஸ். ஆனால் அங்கே என்னவோ தெரியல, ஒரு நேர்மையான அதிகாரி இருந்தாரோ என்னவோ தெரியல, அவன் நாடகம் ஆடுகிறான். ஏன்னா அந்த நபரை வந்து சிவகங்கை மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கு யாருக்குமே தெரியாது, அப்படி ஒரு ஆள் இருக்கிறானே தெரியாது. அவன் ஆர்எஸ்எஸ்ன்னு தெரியாது, அவன் யாருன்னு தெரியாது. ஆனால் அவன் வீட்டுக்குள்ளே அவனே வெடிகுண்டு வீசிக்கிட்டு சிறுத்தைகள் கொடியை பக்கத்தில் கட்டிவிட்டு, சிறுத்தைகளால் எனக்கு ஆபத்து, பாதுகாப்பு வேண்டும், அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும்னாலும் திருமாவளவன் தேவைப்படுகிறான். ஏதோ பிழைச்சிக்கிட்டு போகட்டும், ஆனால் பழி போடுகிறான் நம்மளை தீவிரவாதி என்று காட்டுவதற்காக. ஆர்எஸ்எஸ் சன் பரிவார்களின் புத்தி இது. நிறைய இடங்களில் இந்து கோவில்களில் இவர்களே குண்டு வீசிவிட்டு முஸ்லீம்கள் வீசினார்கள் என்று பழி போட்டு அதன் மூலம் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டவர்கள். மாலேகான் என்கிற இடத்தில் நடந்த குண்டுவெடிப்பு அப்படித்தான், போலீஸ் புலன் விசாரணையிலே தெரிய வந்தது. பிரக்ஞா தாக்கூர் என்ற ஒரு பெண்மணி, பெண்மணி தான் சொல்லணும், பெண்ணை பெண்மணின்னு தான் சொல்லணும், சொல்ல போனா ஒரு ரவுடி, இந்து கோவிலில் வீசினது புலன் விசாரணை தெரிஞ்சு போச்சு. ஆனால் முஸ்லீம் மேல கேஸ் போட்டு முஸ்லீம்களுக்கு எதிரான வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு மிகப்பெரிய ரணகலத்தை ஏற்படுத்தினார்கள். புலன் விசாரணையிலே அந்த அம்மா தான் குண்டு வீசியவர் என்று தெரிய வந்தது. அவருக்கு தான் வந்து சீட்டு கொடுத்து எம்பி ஆகினான், இப்போ எம்பியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் பார்லிமெண்ட்டில் பேசும்போது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு காவி உடை வேற உடுத்திருப்பாங்க. காவி உடை உடுத்தியவர்கள் எல்லாம் துறவிகள் என்று கருதிவிடக்கூடாது, ரவுடிகளே அப்படி இருப்பார்கள், வெடிகுண்டு வீசக்கூடியவர்களே அப்படி இருக்கிறார்கள். அதே போல ஸ்டெயின் ஸ்டூவர்ட், ஆஸ்திரேலிய நாட்டை சார்ந்த ஒரு பாதிரியார், ஒடிசாவிலே குட்டரோக நோய் கொண்டவர்களை தொட்டு அவர்களின் நுழைநீரை துடைத்து கண்ணில் வெடிகிற பீளையை துடைத்துவிட்டு அவர்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தவர் ஒரு பாதிரியார் குடும்பத்தோடு. அவர் மதம் மாற்றுகிறார் என்று சொல்லி பழியை போட்டு அவரையும் அவருடைய குழந்தைகளையும் பயணித்த காரிலேயே வைத்து தீ வைத்து கொளுத்தினார்கள். அப்படி கொளுத்திய குற்றவாளி பிஜேபி எம்பி அமைச்சர், பார்லிமெண்ட்ல ஒரு அமைச்சராக இருந்தார், இப்போ எடுத்துட்டாங்க அண்மையில் ரீஷபிள் பண்ணும்போது. இதுவெல்லாம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு சான்று. இவர்களை வழிநடத்தக்கூடிய இவரது தலைவர், இவர்களின் தலைவர் யார்? மோடி. கட்சி தலைவர் நட்டாவாக இருக்கலாம், ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தாக இருக்கலாம், ஆட்சி தலைவராக இன்றைக்கு மோடி இருப்பதனால் அவர்தான் ஒரு பிரதானமான ஆளுமை. இந்த மோடி யார் என்பதை
பிபிசி அண்மையிலே வெளியிட்டது. எல்லோருக்கும் தெரியும், ஆனால் உலக புகழ்பெற்ற ஒரு செய்தி நிறுவனம் ஆதாரங்களோடு ஒரு ஆவணப்படத்தை தயாரித்து பாதிக்கப்பட்டவர்களிடம் பேட்டி எடுத்து வன்முறையில் ஈடுபட்ட கும்பலிடமும் பேட்டி எடுத்து மோடியின் பேச்சையும் பதிவு செய்து இரண்டு எபிசோட் ரெண்டு பகுதிகளாக ஆவணப்படத்தை வெளியிட்டார்கள். அது மோடியின் முகத்திரையை தோலுரித்து காட்டுகிறது, மோடி எப்படிப்பட்டவர் என்று. கோத்ரா ரயில் எரிப்புக்கு காரணம் முஸ்லீம்கள் என்று பழிபோடப்பட்டு அதன் மூலம் முஸ்லீம்கள் மீது ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்துவதற்கு வழிவகுத்து கொடுத்தவர் மோடி. கோத்ரா என்கிற ரயில், அந்த ரயிலில் வந்த இந்து மத துறவிகள், உயர் சாதியை சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் ரயிலில் வரும்போதே அந்த ரயிலில் தீ வைத்து கொடுத்தியது முஸ்லீம்கள் இல்லை, மோடியின் கும்பல், ஆர்எஸ்எஸ் கும்பல். சொந்த சமூகத்தை சார்ந்தவர்களையே, உயர் சாதி வகுப்பை சார்ந்தவர்களையே, இந்து மத துறவிகளையே தீ வைத்து கொளுத்தியது மோடியின் தலைமையிலான சங் பரிவார் கும்பல் தான். இதை திருமாவளவன் சொல்லவில்லை, பிபிசி நிறுவனம் சொல்லுகிறது. 24 மணி நேரத்தில் 3000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். இந்திய வரலாற்றில் களங்கம் நிறைந்த ஒரு நிகழ்வு. அப்பாவி முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். கர்ப்பிணி பெண் வயிறு கிழிக்க பெற்று ஒரு சிசு, முஸ்லீம் சிசு என்பதற்காக அந்த சிசுவை எடுத்து சிசுவை வெட்டி கொன்றார்கள். இவ்வளவு பெரிய கொலைவெறியை தூண்டுவது எது? அதுதான் சங் பரிவார அரசியல், சனாதன அரசியல். முஸ்லீம்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக சொந்த இந்து சமூகத்தை சார்ந்த துறவிகளையே கொன்ற மாபாவிகள் தான் சங் பரிவார் கும்பல், ஆர்எஸ்எஸ் கும்பல். இதை அம்பலப்படுத்தியது பிபிசி நிறுவனம்.